அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 11, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பரிசுத்த ஆவி மறுக்கும் செய்திகளை ஆழ்ந்து ஆராய்தல். பக்கம் 375 முதல் 384 வரை. பரிசுத்த ஆவியை பற்றிய சரியான கருத்தை விளக்குவதாய் அபிஷேகம், வல்லமையாய் வழிநடத்தப்படுதல் என்ற இரண்டு சொற்களும் விளங்குகின்றன. பரிசுத்த ஆவி தேவனுடைய வல்லமை ஆதிக்கம் ஆகும். இது தேவனுடைய கட்டளை, அவருடைய வாக்கு தத்தங்களின் மூலமாக காணக்கூடாத தேவ வல்லமை பயிற்சியளித்து வழிநடத்துகிறது. தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் சர்வ வல்லமையுள்ளவருமான தேவனுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதனை அவரவர்க்கு உரிய நேரத்தில் உரிய வண்ணம் செய்கின்றார். இந்த வார்த்தைகளின்படி இந்த வல்லமை ஒரு பலமே அல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல. நாம் எப்படி இன்னொரு நபருடன் சேர்ந்து அபிஷேகம் பண்ணப்பட முடியும்? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று என்ற இந்த வசனத்தின் பரிசுத்தர் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது என்று ஒருவேளை சிலர் நினைக்கலாம். ஆனால் நாம் இல்லை என்கிறோம். பரிசுத்தர் என்பது பிதாவை குறிக்கிறது. பெந்தெகோஸ்தே நாளில் கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்களை பற்றி பேதுரு அப்போஸ்தலன் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது போல தேவ வல்லமை ஊற்றப்பட்டது என்றுதான் சொல்கிறாரே அல்லாமல் ஒரு ஆளாக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டார் என்று சொல்லவில்லை. இயேசுவை பற்றி பேதுரு சொல்லும்போது பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார் என்று கூறுகிறார். இந்த அற்புதமான வல்லமை அல்லது ஆதிக்கம் பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையாக வெளியரங்கமாய் இருக்கிறது. உயிர்ப்பிக்கிற சிந்தனையை ஊட்டுவதாகவும் அக்கினி நாவுகளாகவும் படிக்காதவர்கள் அநேக மொழிகளை பேசவும் தேவ வல்லமை காரணமாயிற்று. மேலும் யோயேலினால் முன்னுரைக்கப்பட்ட வாசகம் கூட நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதாகும். இங்கே ஊற்றுவேன் என்ற வார்த்தை ஒரு நபரை குறிக்கும் என்று யாராவது கூற முடியுமா? அதாவது அவர் தேவனால் குமாரனிடம் கொடுக்கப்பட்டு ஊற்றப்பட்டாரா? கேட்கிறதும் காண்கிறதுமாகிய இதுவாக இருந்தாரா? நிச்சயமாக இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தையை வல்லமையிலும் மகிமையிலும் சரிசமானமாய் இருக்கக்கூடிய திருத்துவ தேவர்களில் மூன்றாவது நபருக்கு பயன்படுத்துவது அவமரியாதைக்குரியதாகும். இவ்விதமான அபிஷேகம் பெற்றவர்களே சகலத்தையும் அறிவார்கள் என்ற தவறான கூற்றே ஏறக்குறைய எல்லா நபரையும் நம்ப செய்துவிட்டது. ஆனாலும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியின் அபிஷேகத்தை முழு நிச்சயமாக பெற்று தாங்கள் சகலமும் அறிந்தவர்கள் என்ற உணர்வு பெற்றார்களா? இன்னும் சிலர் தங்களுக்கு சகலமும் தெரியாததினால் தாங்கள் ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளவில்லையோ என்று ஐயப்படுகின்றனரே. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றதை அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் என்ற வார்த்தை பழைய கிரேக்க மூலப்பிரதிகளில் காணப்படவில்லை. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றதை அறிந்திருக்கிறீர்கள் என்று மொழிபெயர்த்ததினால் விஷயம் எவ்வளவு எளிமையாகிவிட்டது பார்த்தீர்களா? ஆம், உண்மையாக சுபாவ மனிதனின் நோக்கம், இருதயம், குணநலன்கள், பண்பாடு இவற்றிற்கும் தெய்வீக அன்பாலும் பண்பாலும் நீதியாலும் இயங்குகின்ற புதிய சிருஷ்டியின் சிந்தை, குணநலன்கள், விருப்பம் இவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை மெய்யான தேவ பிள்ளைகள் நன்கு உணர்வார்கள். மிக சிறந்த அதே நேரத்தில் எளிமையும் தாழ்மையுமுள்ள தேவ பிள்ளைகளில் எத்தனை பேர் கீழ்வரும் வாக்கியத்தை வாசிக்கும் போது ஆச்சரியமும் பிரமிப்பும் அடைகிறார்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. 1 யோவான் 2:27 வசனம். அப்படிப்பட்ட அபிஷேகம் நாங்கள் பெறவில்லையே. எங்களுக்கு யாராவது அதை பற்றி போதிக்க வேண்டும். ஏனெனில் அப்படிப்பட்ட அபிஷேகம் பெறுவது எங்களுக்கு மிக மிக தேவை. அப்படிப்பட்ட ஆவி நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த மனித உபகரணம் மூலமாகவோ எங்களுக்கு கிடைக்கவில்லையே. அதனால் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
இப்படிப்பட்ட எளிய ஆத்துமாக்கள் மிகவும் வருந்தி தங்களுக்கு ஒன்றும் தெரியாமற் போய்விட்டதென்றும் கபடற்ற யதார்த்தமான தங்கள் சுபாவத்தினால் எண்ணுவார்கள். அவர்களுக்கு அறிமுகமான மேலான பரிசுத்தவான்கள் என்று கருதப்படுபவர்களும் கூட அதேபோல் மனித போதகத்தின் தேவையில் இருக்கிறார்கள் என்பதை காண்பதில்லை. யதார்த்தமில்லாத பரிசுத்தத்தில் குறைவுள்ள உறுதியான கொள்கையில்லாத சிலர் தங்களையும் தங்களை சுற்றியுள்ள மற்றவர்களையும் கெடுப்பதற்காக முயற்சிப்பார்கள். எப்படியெனில் தாங்கள் எந்த மனிதரிடத்திலும் கற்றுக்கொள்ளவில்லை, நேரடியாக தேவ ஆவியின் ஏவுதலினால் போதிக்கப்பட்டதாக பெருமையடித்துக் கொள்வார்கள். இப்படியாக தங்களுடைய பேச்சு நடத்தை எதிலுமே தவறாமை வாய்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறோம் என்பதை அறிகிறதில்லை. அவர்களுடைய சிந்தனையில் செயல்பாட்டில் பரிசுத்த ஆவியின் ஏவுதல் இருப்பதாக கூறிக்கொண்டு பேச்சு சிந்தனை செயல்பாடு எல்லாம் தப்பறையாய் செய்வதினால் தேவனுடைய பரிசுத்த ஆவியை தங்களுடைய தப்பறைகளுக்கும் அறிவீனமான செய்கைகளுக்கும் காரண கர்த்தா என்று தாங்கள் பிரதிபலிப்பதையும் கூட அவர்கள் அறிகிறதில்லை. மேற்கண்ட பகுதியை நாம் சிந்தித்தால் பொதுவாக வேதத்திற்கு ஒவ்வாததாக இருப்பதை உணரலாம். சபையிலே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் என்ற நியமனங்களே பரிசுத்தாவியின் வரங்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதவில்லையா? ஒருவரும் போதிக்க தேவையில்லை என்றால் ஏன் திருச்சபையில் இப்படிப்பட்ட உத்தியோகங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? இப்படி விசேஷமான வரங்களாகிய உத்தியோகங்களை சபையில் ஏற்படுத்த காரணங்கள் என்ன என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். அவர் சொல்வதை கேளுங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் எபேசியர் 4:11-13 ஒன்று கொரிந்தியர் 12:28-31 ஒப்பிட்டு பார்க்கவும். அப்போஸ்தலர் யோவான் பவுல் அப்போஸ்தலனும் மற்றமுள்ள அப்போஸ்தலரும் சொல்வதற்கு மறுதலையாக சொல்கிறார் என்று எண்ணிவிடக்கூடாது. இவர்களெல்லாம் போதகர்களே. இவர்கள் திருச்சபைக்கு பரிசுத்த ஆவிக்கு உகந்தபடி போதகராவதா, தீர்க்கதரிசியாவதா, கண்காணிகளாவதா, இவற்றில் எது என்பதை தேட வேண்டும் என்று திருச்சபையை ஆளுகை செய்கிறவர்களுக்கு கனம் தர வேண்டும் என்று போதிக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் ஆத்துமாக்களை நடத்துகிறவர்களாகவும் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். எபிரேயர் 13:17 திருச்சபைக்கு வேண்டிய உத்தியோகஸ்தர்களை தெரிந்து கொள்வது சபையின் இன்றியமையாத பொறுப்பு என்று அப்போஸ்தலர் பவுல் ஆலோசனை கூறியுள்ளதற்கு இது இசைவாக இருக்கிறது. அவர்கள் போதக சமர்த்தர்களாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான உபதேசத்தை உடையவர்களாகவும் கடிந்து கொண்டு புத்திமதி சொல்கிறவர்களாகவும் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார். மெய்ப்பர்களாக இருப்பவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ளாமல் தங்களுக்கு கீழ் உள்ள தேவனுடைய சுதந்திரமாகிய மந்தை முழுவதையும் அன்பினால் ஆள வேண்டும். செவித்தின உள்ளவர்களாக பேசாமலும் புகழ் ஆடம்பரம் இவைகளை விரும்பாமலும் இருக்க வேண்டும். ஆனால் ஏற்ற வேளையில் தகுதியான ஆகாரத்தை வழங்குகிற பந்தி விசாரிப்புக்காரராகவும் இருக்க வேண்டும். 1 பேதுரு 5:24, 1 தீமோத்தேயு 3:2, 2 தீமோத்தேயு 2:25 மற்றும் தீத்து 1:9-13. மேலும் யோவானும் ஒரு போதகரே. போதிக்கப்பட வேண்டிய அவசியமான போதனையாகிய நாமும் யோவானும் ஆரோக்கியமான உபதேசம் என்று கருதுகிற போதனையையே இதே நிருபத்தில் யோவான் கற்பிக்கிறார். யோவானுடைய எழுத்துக்களை நன்கு படித்து அறிமுகமாயிருக்கிற எவரும் அவர் கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதாமல் சமூக நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகிறவர் என்று சொல்ல மாட்டார்கள். அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து
அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடே ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். யோவான் 1:1-3 என்று யோவான் தன்னுடைய நிருபத்தை துவங்கும் போதே தன் கொள்கையை பற்றி ஆழமாக விளக்குகிறார். இதனை தொடர்ந்து அவர் கூறுகிறதாவது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். 1 யோவான் 2:1. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். 1 யோவான் 2:8. அதோடு கூட, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறான். 1 யோவான் 3:7. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். 1 யோவான் 4:6. நீங்கள் அறியவும் உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். 1 யோவான் 5:13. மிக முக்கியமான போதனையோடு தன்னுடைய நிருபத்தை முடிக்கின்றார். அந்த போதனையாவது, பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. 1 யோவான் 5:21. கடவுளுக்கு சமமாக யாரையும் கருதாதீர்கள். கடவுளை தவிர வேறு எவருக்கும் ஆராதனை செய்யக்கூடாது, மரியாதை செய்யக்கூடாது. இவைகளை பார்க்கும்போது திருச்சபைக்கு எந்த ஒரு மனித போதகரும் தேவையில்லை என்று எவ்விதத்திலும் யோவான் கூறுகிறதில்லை. அதற்கு மாறாக பரிசுத்த ஆவி திருச்சபைக்கு இதே நோக்கத்திற்காக மனிதர்கள் மூலமாக எல்லா போதனைகளுக்கும் வழிகாட்டுதலுக்கும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அப்படியானால் உங்களுக்கு எந்த மனிதரும் போதிக்க தேவையில்லை. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தையும் குறித்து போதிக்கும் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் யோவானால் தரப்படுகிறது? சத்தியத்தின் அடிப்படையிலேயே இதற்கான பதில் இதற்கு முந்தின அதிகாரங்களில் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளோம். வேதாகம விற்பனர்கள் இந்த ஆகமம் சுமார் கிபி 90 எழுதப்பட்டிருக்கலாம் என்கின்றனர். ஏனெனில் அச்சமயத்தில் உலகத்தில் கிறிஸ்தவ மதம் பிரபலமாயிருந்தது. மாம்சீக இஸ்ரேலரில் மீந்திருந்தவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்ட போது அவர்கள் மேல் வெறுப்பு ஏற்பட்டது. பழி சுமத்தி அப்போதிருந்த நாகரீக உலகமெங்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டனர். அக்காலத்தில் வாழ்ந்த கிரேக்க தத்துவ ஞானிகளுடன் கிறிஸ்தவ மதத்தினர் பல விஷயங்களில் ஒத்துப்போயினர். இதுவே கிரேக்க மதமும் கிறிஸ்தவ மதமும் ஐக்கியப்பட காரணமாயிற்று. அதற்கு பின்னர் கிறிஸ்தவ ஞானிகள் என்றும் தத்துவ கிறிஸ்தவர்கள் என்றும் ஏற்பட்டு அதை உறுதியாய் பற்றி கொண்டிருந்த வேளையில் அவர்களை அப்போஸ்தலர் பவுல் போலியான தத்துவ ஞானிகள் என்று அழைக்கிறார். 1 தீமோத்தேயு 6:20. இந்த தத்துவ ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை மகான் என்றும் நல்ல போதகர் என்றும் ஏற்றுக்கொள்ள தயாராயிருந்தாலும் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை. அவர் வானத்தில் ஆவியின் ரூபத்தில் இருந்தவர், பூமியில் மனித ரூபத்தில் வந்தவர் என்றும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை. அவர் தேவ ரூபமாயிருந்தும் சகல மனுக்குலத்தையும் மீட்கும் பொருட்டாக மாம்சமானார். தனக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ஜீவனையளிக்கும் காரண கர்த்தர் இவரே என்றும் அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. அவர்கள் ஏற்கனவே தங்களுக்கு நித்திய ஜீவன் உள்ள எதிர்காலத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்த வேளையில் கிறிஸ்தவர்களும் அதே கருத்தினை போதித்தவுடன் மகிழ்ச்சி அடைந்தனர். பிளாட்டோ போன்ற தத்துவ சாஸ்திரிகள் கொண்டிருந்த நித்திய ஜீவன் கொள்கைக்கும் சத்திய வேதப்படி கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவனுக்கும் வேறுபாடுகள் உண்டு. தத்துவ சாஸ்திரிகள் கொள்கைப்படி நித்திய ஜீவன் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயல்பாக இருக்கக்கூடிய சாகாமை, அமரத்துவம் ஆகிய குண விசேஷங்களாகும். ஆனால் கிறிஸ்தவ கொள்கைப்படி நித்திய ஜீவன் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாக கொடுக்கப்பட்டதல்ல. ஆனால் அது கிறிஸ்து இயேசுவை மீட்பர் என்று ஏற்றுக்கொண்ட எவருக்கும் தேவன் விரும்பி அளிக்கும் பரிசாக உள்ளது. ரோமர் 2:7, 5:15-21, 6:23.
இரண்டு கொரிந்தியர் 9:15. கிறிஸ்தவர்களை நோக்கி, இந்த கிறிஸ்தவ சாஸ்திரிகள் கூறுகிறதாவது, இவ்வளவு கௌரவமுள்ள சுதந்திரமான சிந்தனையை உடைய பகுத்தறிவுள்ள ஜனங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். யூதருடைய மூட நம்பிக்கையான பழக்க வழக்கங்கள், மடமையான கொள்கைகள் இவற்றிலிருந்தெல்லாம் விடுதலையடையக்கூடிய மார்க்கத்தை காட்டிய உங்கள் மாபெரும் போதகராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் திறந்து பாராட்டுகிறோம். இருந்த போதிலும் நீங்கள் இன்னும் ஓரளவு அடிமைத்தனத்திற்குள்ளாகவே இருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுடைய தத்துவங்களை தீவிரமாக ஆராய்ந்தால் இன்னும் அதிக விடுதலையை பெறுவீர்கள். நீங்கள் யூதர்களுடைய கொள்கைகளான ஒரே கடவுள், அவருடைய ஒரே குமாரன் தான், உங்கள் போதகராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நூதனமான கருத்து, அவர் மூலமாக ஸ்தாபிக்கப்படும் மேசியாவின் ராஜ்யம் ஆகியவைகளே உங்கள் கொள்கைக்கும் பொதுவாய் இருக்கிறது. எங்களுடைய தத்துவத்தை நீங்கள் தீவிரமாக ஆராய்ந்தீர்களானால் இவைகளையெல்லாம் விட்டு விடுவீர்கள். 2 பேதுரு 2:19. யூதா 4:1. யோவானின் நிருபம் இம்மாதிரி தப்பறையான கொள்கைகளிலிருந்து உண்மை கிறிஸ்தவர்களை பாதுகாக்கவே எழுதப்பட்டது. ஆதி முதல் அவர்கள் கேள்விப்பட்டிருந்த போதனைகளில் நிறைந்திருக்க வேண்டும் என்றும் 1 யோவான் 2:24. இந்த தத்துவ போதனைகள் எல்லாம் பொய்யானவைகள் என்றும் போதிக்கிறார். இந்த தப்பறையான போதகர்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்றும் சபையில் வெளிப்படுவார்கள் என்று அவர்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருந்த அந்தி கிறிஸ்துக்கள் இவர்கள் என்றும் அப்போஸ்தலர் யோவான் கூறுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:3-7. 1 யோவான் 2:18. மேலும் அவர், உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று கூறுகிறார். 1 யோவான் 2:6. அதற்கு பிறகு 27 வசனத்தின் நூதனமான செய்தியின் விளக்கத்தை கீழ்கண்டவாறு காணலாம். ஆனாலும் அருமையிலும் அருமையானவர்களே, உலக ஞான தத்துவத்தினாலே எந்த மெய்யான தேவ பிள்ளையும் நெறி தவற மாட்டார்கள். உலகின் எந்த தத்துவமும் நம் இருதயத்தில் கிறிஸ்துவின் இடத்தை பிடித்துவிட முடியாது. தந்தையினால் மிக அருமையாக நேசிக்கப்படுகிறவனும் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருமாகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற்ற மாபெரும் நற்செய்திக்கு ஈடாக எந்த உலக ஞான கொள்கையும் கிடையாது. இதனுடைய முழுமைக்கும் உண்மைக்கும் சவாலாக எந்த வினாவும் எழுப்ப முடியாது. பரிசுத்தவான்கள் மூலமாக ஒரே தரம் ஒப்புவிக்கப்பட்ட நமது மகா பரிசுத்தமுள்ள விசுவாசம் எல்லா காரணக்காரிய அடிப்படையில் உண்டாயிருந்ததுடன் அந்த பிரம்மிப்பூட்டும் அற்புத செய்தி உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்துவதை தியானியுங்கள். அது அக்காலத்தில் அற்புதம் செய்யும் வரங்களோடும் அந்நிய பாஷை வரங்களோடும் அருளி செய்யப்பட்டது. இவ்வுலக தத்துவ ஞானிகள் இந்த அற்புத அதிசயங்களை கிழக்கு தேசங்களிலே போலி சாமியார்கள் செய்கிற கண்கட்டி வித்தை கொப்பாக போலியான செயல்பாடு என்கின்றனர். இதையல்லாமல் புதிதாக்கப்பட்ட உங்கள் இருதயத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களுடைய சிந்தையை முற்றிலுமாக மாற்றியமைத்ததை சாட்சி பகர்கின்றது. இதே சாட்சியினாலே அன்றாட வாழ்வில் ஆவியின் கனிகள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் முற்றிலும் புதிய சிருஷ்டியாக மாற்றி அமைப்பதை எந்த போலி சாமியார்களும் செய்து காண்பிக்க முடியாது. உங்களை வஞ்சிக்கிற எந்த உலக தத்துவ ஞானிகளும் உங்கள் சாட்சியை ஒரு காலம் மறுதலிக்க முடியாது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் படியான இந்த அடிப்படை சத்தியங்கள் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போலி என்று கூறாமல் மெய்யான தேவனுடைய குமாரன் என்றும் நம்முடைய மீட்பர் என்றும் எடுத்து காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் அவருடைய ஆவிக்குள் இசைந்து அவருடைய வழிகளை நடைமுறையில் கடைபிடிப்பதே நித்திய ஜீவன் பெற ஒரே வழியாகும். அப்படி நடந்தால் உங்களுக்கு எவரும் போதிக்க தேவையில்லை. எவ்வளவாய் உங்களில் இந்த அன்பின் பரிசுத்த ஆவி தங்கி தரித்திருக்கிறதோ அவ்வளவாய் உங்களை தேவ நெறியில் நடத்தி இப்படிப்பட்ட எல்லா தேவ தோஷணங்களிலிருந்தும் அந்தி கிறிஸ்துவின் கொள்கைகளிலிருந்தும் கவசம் போல உங்களை காக்கும். மீட்புக்கு தேவனுடைய வல்லமையையும்
இயேசுவை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டிருப்பதின் மூலமே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் வந்தது என்று நினைத்திருக்கும் வரை இந்த ஆவி உங்களை இந்த விஷயத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க செய்யும். பிதாவின் மூலமாகவும் கிறிஸ்துவின் மூலமாகவும் பெற்ற இப்படிப்பட்ட அன்பின் பரிசுத்த ஆவியின் வைராக்கியம் பரீட்சை பார்க்கப்படும் பொழுது இதே பரீட்சையே எல்லா காரியங்களையும் நிரூபிக்க உதவியாயிருக்கும். இந்த அன்பின் ஆவிக்கு மறுதலையாகவோ எதிராகவோ சொல்லப்படும் எந்த கருத்தும் பொய்யான போலி போதகமாகும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஜீவித்தால் மட்டுமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசை பெறுவோம். கிறிஸ்துவை விட்டுவிட்டால் சகலத்தையும் விட்டுவிட்டவர்களாகி விடுவோம் என்பதே அதன் போதகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதனை தொடர்ந்து வரும் வாக்கு கடங்காத பெருமூச்செறிந்த விண்ணப்பம் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 384 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.